வணக்கம். வரலாற்றில் இன்று வேலுநாச்சியார் வரலாறு. ராமநாட்டின் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி மற்றும் ராணி சகந்திமுத்தாத்தாள் ஆகியோருக்கு ஜனவரி 3, 1730 பிறந்தார். வேலுநாச்சியார் போர்போட்டிகள், ஆயுதங்கள், வளரி, சிலம்பம், குதிரையேற்றம், வில்வித்தை போன்ற தற்காப்பு கலைகள் உட்பட பல போர் முறைகளில் பயிற்சி பெற்றவர். அவர் பல மொழிகளில் புலமை பெற்றவர் மற்றும் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது போன்ற மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். அவர் சிவகங்கை அரசரை மணந்தார். அவருக்கு ஒரு மகள் இருந்தார். அவரது கணவர் முத்து வடுகநாத பெரியாவுடைய தேவர் 1780 இஐசி வீரர்களுடனான போரில் கொல்லப்பட்டபோது அவர் மோதலில் ஈர்க்கப்பட்டார். வேலுநாச்சியார் சிவகங்கையிலிருந்து தப்பியோடி ஹைதர் அலியின் உதவியை நாடினார். ஹைதர் அலி அவர்களுக்கு 5000 வீரர்கள் மற்றும் துப்பாக்கி குண்டுகளுடன் உதவினார். ஆரம்பத்தில் ஹைதர் அலி மறுத்துவிட்டார். ஆனால் பின்னர் அவர்களுக்கு வீரர்கள், ஆயுதங்கள் மற்றும் பயிற்சியில் உதவ ஒப்புக்கொண்டார். பணக்கார வணிகர்களின் உதவியையும் நாடினார். வேலுநாச்சியார் பல நிலப்பிரபுக்கள், திப்பு சுல்தான், மருது சகோதரர்கள் மற்றும் தாண்டவராயன் பிள்ளை ஆகியோரின் ஆதரவுடன் 8 வருட திட்டமிடலுக்கு பிறகு அவர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடினார். இஇசி அவர்களின் வெடிமருந்துகளை சேகரித்து வைத்திருந்த இடத்தை வேலுநாச்சியார் கண்டுபிடித்தபோது அவரது தளபதி குயிலி வெடிமருந்து கிடங்கின் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தினார். அதை வெடிக்கச் செய்தார். நாச்சியார் தனது கணவரின் ராஜ்யத்தை மீண்டும் பெற்று மேலும் 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். 1790 அவருக்கு பிறகு அவரது மகள் வெள்ளச்சி பதவியேற்றார். ராஜ்ய நிர்வாகத்தில் உதவுவதற்காக மருதுசோருடன் தனது மகளை அதிகாரங்களை வழங்கினார். வேலுநாச்சியார் சில ஆண்டுகளுக்கு பிறகு 25 டிசம்பர் 1796 அன்று இறந்தார். 31 டிசம்பர் 2008 அன்று அவரது பெயரில் ஒரு நினைவு தபால் சின்னம் வெளியிடப்பெற்றது. நன்றி. வணக்கம்.